கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் வந்து டெர்மினல்லே இமிக்ரேஷன் இருந்துச்சு. அதான் வெளியே வரவே கொஞ்சம் லேட்டு. அவங்க பாஸ்போர்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி சீலெலாம் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. மற்ற எல்லா போர்ட்டையும் போல இல்லை. ஆனால் யூஎஸில் வந்து எங்களுக்கு வந்து 95 கார்டு கொடுத்தாங்க, 95. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, ஒன்லி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வெளில விட்டாச்சு. அப்படி சிங்கப்பூருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே எங்கே போகிறது தெரியல, இன்றைக்கி நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். மீன் பிடிக்காங்க, ஒன்றும் கிடைச்ச பாடல போல இருக்கு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே லிட்டில் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே தான் எல்லோரும் போயிருக்கு. நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன், வழி தெரியாது, அப்படியே போச்சுன்னாங்க, நானும் வந்துட்டே இருக்கேன். சிங்கப்பூரில் 2 ஓவர் நைட் இருக்கு. நைட்டும் வெளியே வரலாம், நைட்டும் வியூஸ் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். முக்கியமாக இன்றைக்கி இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து நல்லா சாப்பிடணும், அதுதான் மெயின் டார்கெட்டு. ஓட்டலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாக் இருக்கும், நடந்து தான் போகணும் ஃபுல்லாக. சரி, நடந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்கும். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி வந்து ஏஷியாவிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்டு தான், ஒரு கண்ட்ரி சிங்கப்பூர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரின்னு சொல்லலாம். சிட்டி, நிறைய இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க, வேலை பார்க்காங்க, நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க. அதுதான் அந்த லிட்டில் இந்தியன் இடத்துக்கு போனால் தெரியும், நிறைய ஷாப்ஸு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சரி, போய் பார்ப்போம். தமிழில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, மரினா சவுத் படகுத்துறை. இது இங்கே உள்ள மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே வந்து தமிழில் அனௌன்ஸ் பண்ணாங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் அப்புறம் இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கேட்கும்போது இதுதான் லிட்டில் இந்தியா. ஒரு வழியாக லிட்டில் இந்தியாவில் வந்தாச்சு, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஊர் கடை தான், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, தமிழ் தான், ஃபுல்லாக தமிழ் தான். தோசை, இட்லி எல்லாம் இருக்குது. முதல்ல மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஒரு கட்டு கட்டிடலாம். இங்கே இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழில் தான் இருக்கும். சிங்கப்பூரில் கோவில் இருக்குது, காளியம்மன் கோவில். லிட்டில் இந்தியாவில் காளியம்மன் கோவில், லிட்டில் இந்தியாவில். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் போது ஒரு ஃபீலு. எல்லா கடையிலையும் தமிழில் சாங் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம சென்னையில் நடக்க மாதிரியே இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கடையில் மட்டும்தானே கிடைக்கும், 8 வெள்ளிக்கு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்லி $8 பைக்கியா, $8 ஒன்று ஸ்மார்ட் வாட்ச். ஒரு வழியாக வந்து தோசையும்
வடையும் சாப்பிட்டாச்சு சிங்கப்பூரில் வந்து. அப்படியே டபரா கப்பில் ஒரு டீம் ஆர்டர் பண்ணியாச்சு. നമ്മളിന്ന് ഇങ്ങനെ വന്നപ്പോൾ ഇവിടെ ഒരു ഷോപ്പ് ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ നമ്മൾ ഒരു ചായ കുടിക്കാനായിട്ട് ഇവിടെ കയറിയാണ്. അപ്പോൾ നമുക്ക് മസാല ടീ, ലെമൺ, പിന്നെന്താ പറയുക, സാദാ ചായ എല്ലാം കിട്ടിയായിരുന്നു. എന്താ എങ്ങനെയാണ് നമുക്ക് ചായ ഉണ്ടാക്കി തന്നത്? ഇവിടെ ഇവിടെ ദൂരെ കടയാണ്, നല്ലതായിരുന്നു. നമ്മൾ നെക്സ്റ്റ് ടൈമിൽ ഇവിടെ വരും. അപ്പോൾ നമുക്ക് പാക്കലാം. ഓക്കെ, നമ്മൾ ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും ബൈ. ആ പാപ്പോ ബൈ ബൈ അണ്ണാ. ഓക്കെ, താങ്ക്സ് അണ്ണാ, നെക്സ്റ്റ് ടൈം പാപ്പോ. ഏ ഗായ്സ്, നമ്മളിതാ സിംഗപ്പൂരിൻ്റെ നൈറ്റ് ലൈഫിലൂടെ കടന്നുപോയി. ഇപ്പോൾ ഇവിടെ ഈ വീഡിയോ അവസാനിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. നമ്മൾക്ക് ഏറ്റവും സന്തോഷമുള്ളൊരു മിനിറ്റാണ്. എന്ന് വെച്ചാൽ നമ്മൾ പൊറോട്ട, ചിക്കൻ കറി, മസാല ദോശ, ചായ ഇതെല്ലാം അടിച്ച് സെറ്റായിരിക്കുകയാണ്. എല്ലാവരും ഹാപ്പി. ഇനി നമുക്ക് കുറച്ചാലത്തേക്ക് ഇതൊന്നും കിട്ടില്ല നമുക്കറിയാം. എന്നാലും നമ്മളിതെല്ലാം കഴിച്ചതിൽ വളരെ സന്തോഷം കൊണ്ട് ഇങ്ങനെ നിൽക്കുകയാണ്. സ്പെഷ്യലായിട്ട് സിംഗപ്പൂരിൽ വന്നിട്ട്. അതെ, ഇതെല്ലാം നമ്മൾ ചെയ്തത് സിംഗപ്പൂരിൽ വന്നിട്ടാണ്. ഇവിടെ ഒരു ഗസ്റ്റ്, ആ നമുക്കിവിടെ ഒരു സ്പെഷ്യൽ അതിഥി ഉണ്ട് വീട്ടില്. നമ്മുടെ നമ്മുടെ ഒരു മച്ചാനാണ് ഇവൻ. നാട്ടിലെവിടെ? ചെന്നൈ. ചെന്നൈയിലാണ്. ജാബീസ് നാമൻ്റെ പേര്. അവനിവിടെ വർക്ക് ചെയ്യാണ്. അപ്പൊ മുരുകന്റെ ഫ്രണ്ടാണ്, കസിനുമാണ് അല്ലേ. അപ്പോ നമുക്കപ്പോ ഈ വീഡിയോ ഇവരെല്ലാരും കൂടി നമ്മളിവിടെ അവസാനിപ്പിക്കുകയാണ്. അപ്പൊ എല്ലാവർക്കും ബൈ ബൈ, സി യു നെക്സ്റ്റ് വീഡിയോ. ഇത് വന്ന് ലിറ്റിൽ ഇന്ത്യ, ബട്ട് നമുക്ക് ഇവിടെ കാണാൻ പറ്റുന്നത് ലിറ്റിൽ തമിഴ്നാടാണ്. ലിറ്റിൽ ചെന്നൈ. ചെന്നൈ, അതെ, അങ്ങനെ പറയാ. ഞങ്ങളിപ്പോ ഇതെല്ലാം കണ്ട് ഞങ്ങൾ തിരിച്ചു പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. മെട്രോയിൽ കയറാൻ പോവാണ്. മെട്രോയിൽ കയറി എങ്ങനെ പോവാന്നുള്ളത് ഇപ്പൊ കാണാനുണ്ട്. Bye.
பை பை. கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் புரியல. ஏன்னா அண்ணன் ஐபோன் வாங்கியிருக்கான் அதனால. இதை அடைச்சிரு மேலே போ. சரி சரி பாயா.